ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் துர்கா. ஸோ எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் தர என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட டேலண்டான ஃபாலோவர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நமக்கு வந்து தேஜஸ் பொட்டிக்னு ஷாப் இருக்குது, அது வந்து பெங்களூரில் இருக்குது. நம்ம அங்கே வந்து வெஸ்டர்ன் இந்தியன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே வந்து கிளாஸஸ் எடுக்கிறோன்ட்டு. ஸோ நான் ஏன் டேலண்டான ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறேனாக்கா, ஸோ இப்போல்லாம் நம்ம வந்து யூடியூபை திறந்தாலே இப்போ வந்து ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போலாம் யூடியூப் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தேடி தான் வந்து நம்ம யூடியூபை வந்து திறந்திருப்போம். ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம நார்மலாக எப்போயாவது ஃபாலோ பண்ணுற ஃபேமிலி வந்து ஏதாவது ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, ஏதாவது அவங்க வீட்டு கல்யாணம் காது குத்து ஏதாவது வந்து அவங்க நியூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து நம்ம போய் தேடின விஷயத்தையே மறந்துட்டு ஸோ அதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து காலியாகிடும் நம்மளோட டைமு. ஸோ இதெல்லாம் தாண்டி என்னோடய சேனலை வந்து பார்க்குறவங்க வந்து இவ்வளோ டிஸ்ட்ரக்ஷனையும் தாண்டி என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்கள வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க நான் கண்டிப்பாக டேலண்டான ஃபாலோவர்ஸ் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்கறதுக்கு வந்து சான்ஸ். இந்த மாதிரி நினச்சி பார்க்குறவங்களுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக வரணும், அதுதான் வந்து என்னோடய ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரே ஒரு க்வெஸ்சனுக்கு மாத்திரம் ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன வந்து வீடியோவில் கண்டென்ட்ன்றதை அப்படியே டக் டக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், அது அடிக்கடி கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ வந்து நார்மலாக அவங்க ரெண்டுமே வந்து ஒரு லேடிஸ்னாக்கா அந்த லேடிஸ்க்கு வந்து ஒரு பியூட்டியும் தேவை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து தேவை, ரெண்டுமே ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து அதனால் இப்போ வந்து எல்லாம் ஒருத்தன் கேட்குறது என்னென்னாக்கா, ஸோ பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக, ஸோ வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக, இல்லைனா வந்து டெய்லரிங் கோர்ஸ் வந்து எடுக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறது. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. பியூட்டிஷியன் கோர்ஸ்லேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. டெய்லரிங் கோர்ஸ்லையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஆக்சுவலி வாட் எவர் இட் இஸ் எது கற்றுக்கிட்டாலும் நம்ம வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும், அதுதான் வந்து என்னோட எல்லாருக்கும் நான் சொல்கிறது வந்து அதுதான் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும். எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் வந்து நம்ம ஃபுல்லாக கற்றுக்கணும், சும்மா அறக்குறையாக கற்றுக்கக்கூடாது. ஸோ நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம், பியூட்டிஷியன்ஸ்க்கே வந்து நீங்களே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ண வரும், பெடிக்யூர் பண்ண தெரியும், மெனிக்யூர் பண்ண தெரியும், ஆனால் வந்து ஹேர் கட் சரியாக வராது, ஐப்ரோஸ் சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்க வந்து இன்னும் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து இன்னும் நல்லா வந்து அவங்க ப்ராக்டிஸ் எடுத்து ஹார்ட் ஒர்க் போட்டு கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கலனா தான் வந்து அது வந்து தெரியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டெய்லரிங்லேயும் வந்து ரொம்ப டீப்பாக வந்து சில பேருக்கு தைக்க தெரியாது. ஸோ அதனால் வாட் எவர் டேஸ் நம்ம கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் பாதி சில பேர் கொஞ்ச நாள் பியூட்டிஷியன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து டெய்லரிங் போவாங்க. ஸோ வந்து ரெண்டுத்தையும் சிம்பிளாக வந்து ஒரு இது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னாக்கா, ஸோ இப்போ வந்து பியூட்டிஷியன்னாக்கா வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல்டு பியூட்டிஷியன் வந்து நல்லாவே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. படித்தவங்களே வந்து ஒரு மேக்கப் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மேரேஜில் வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடியே வந்து அவங்க மேக்கப் பண்ணமா இருக்கும். எல்லா மேக்கப்லாம் போட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க, அவங்க போட்டுட்டு ஜஸ்ட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு ஐயோ எனக்கு இந்த மேக்கப்பே சூட் ஆகல, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்வாங்க. அது கேட்கும்போது அந்த பியூட்டிஷியனுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க, இந்த சிச்சுவேஷனை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ சில பேர் இதில் பார்க்குறவங்களே நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நானே வந்து இந்த சில மேரேஜஸில் எங்கள் ரிலேஷன்ஸ் மேரேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். முடித்த பிறகு எல்லாம் போட்டுடுவாங்க, அவங்களுக்கு வந்து என்ன இந்த ஹேர் ஸ்டைலே வந்து சூட் ஆகலை. ஸோ அவங்க பாவம் ஃபுல்லு கஷ்டப்பட்டு இத்தனை அவர் எடுத்து அவங்க போட்டிருப்பாங்க. போட்ட பிறகு எனக்கு இது சூட் ஆகலை, ப்ளீஸ் இதை எப்படியாவது ரிமூவ் பண்ணுங்கள், டைம் இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எனக்கு அது வேறு ஏதாவது போடுங்க அப்படிவாங்க. ஸோ அது கேட்கும்போதே வந்து நமக்கே தேர்ட் பர்சனுக்கே கஷ்டமாக இருக்கே, அவங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். ஸோ ஆனால் அந்த டெய்லரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரோம்னா கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆல்ட்ரேஷன் பண்ணால் கூட சரி நீங்கள் கொடுத்துருப்போங்க அதை நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ வந்து என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம முன்னாடி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இதுலேருந்து வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கங்க, இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டு வேலையிலுமே கஷ்டம் இருக்குது, ஆனால் வந்து அப்படி டெய்லரிங்காவது அட்லீஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் பண்ணி வைக்கிறோம், அப்புறமா வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை போட்டு பார்த்துட்டு அது அவ்வளோ பெரிய இஷ்யூஸாக இருக்காது. பியூட்டிஷியன்னா ஒரு
மேக்கப்பை போட்ட பிறகு அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதும் கஷ்டம், நம்ம திருப்பி அதை சேஞ்ச் பண்ணுறதும் கஷ்டம். ரொம்ப வந்து போட்டவங்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும், போட்டுக்கிட்டவங்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது காட் கிரேஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா வந்து இவங்க போகும்போதே எல்லா சமயம் கும்பிட்டுட்டு தான் போகணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என் டாட்டருக்கும் வந்து இந்த மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அவள் ஃபேஸ் பண்ணுனா பயந்துட்டே வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகலை. அதனால் வந்து அவள் ஃபேஷன் லைன்லேயே டிசைன் லைன்லேயே போனமே வந்து யாரும் ஃபோர்ஸ் கிடையாது, அவங்களுக்கே ஃபோர்ஸிங் பண்ணி எதுவுமே வரக்கூடாது, தானாகவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்குள்ள தான் ஆன்சரு. நீங்கள் இதில் எது பெஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன இன்றைக்கி என்ன கண்டென்ட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டிருக்கேன். ஸோ வந்து இவங்களதும் பாருங்கள், இவங்க வந்து ஹார்ட்ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ தூரத்துலேருந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா கற்றுக்க முடிஞ்சுதா இல்லையான்ட்டு அவங்க வந்து க்ளீனாக ஓப்பனப்பாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து ஒரு பேக்லெஸ் ப்ளவுஸ், ஆக்சுவலி அது என்னோட பொண்ணோட வந்து கிராஜுவேஷன் சாரீ, அந்த சாரீக்கு வந்து அவள் அந்த மாடல் கேட்டிருந்தா. ஸோ அது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து நமக்கு வந்து என்குயரிஸ் வருது. அது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்மளோட சேனல் வந்து இவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மேம் வந்து கால் பண்ணிக்கிட்டிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கிட்டிருந்தாங்க. ஸோ வந்து மென்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப நீடியாக கம்பல்சரியாக அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குன்றவங்க வந்து கண்டிப்பாக சேர்ந்து வந்து கற்றுக்கிட்டும் இருக்கிறாங்க, கற்றுருக்குறாங்க ஆல்ரெடி. ஸோ நான் மென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களாம் வந்து என்கொயரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ மென்ஸா ஜென்ஸு லேடிஸு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஈகோ இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து லேடி ஜென்ஸ் அப்படிலாம் நம்ம வந்து ஈகோ பார்க்காம வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிறதுக்கும் வந்து முன்னாடி வராங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது எனக்கு. ஸோ அது வந்து அந்த பாயிண்ட் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். மென்ஸ் வந்து நான் என்ன காரணத்துக்கு வந்து கிளாஸஸ் கேட்பாங்கன்னா ஒரு ரொம்ப ஃபியூ காரணஸ்க்கு சொல்லி தான் வந்து எனக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 4-5 பேர் மென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டது வந்து ஆல்ரெடி வந்து அவங்க ஆக்சுவலி டெய்லர் ஷாப் வச்சுருப்பாங்க, மென்ஸ் டெய்லரிங் நடத்திட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து லேடிஸ் டெய்லரிங் சேர்த்து பண்ணால் வந்து இன்கம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்ற ஒரு ப்ராஸ்பெக்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிளாஸஸ் கேட்பாங்க. அது இல்லைனாக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஓனாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து டெய்லரிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால் அவங்க கூட கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இல்லைனா வந்து இந்த பார்ட் டைம் ஜாபாக வந்து ஏதாவது பண்ணலாம், ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஜாபாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட வந்து மென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து கால் பண்ணி கேட்டவங்களுக்கும் நான் வந்து கிளாஸஸ் கொடுக்குறதா தான் நம்ம வந்து அவங்க என்கொயரிஸ் கேட்டதுக்கு வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சா ரெட்டா? அது ரெட் கலரா? ரெட் தான் மேம், அது அந்த மாதிரி கிளிட்டரிங் அப்படியே இருக்கு. ஓ சரி 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 சரி. ஆ ஓகே. இது உங்களுடைய மெஷர்மென்ட், இது வந்து உங்களுடைய மெஷர்மென்ட் தான் சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்த பெர்ஃபெக்ட்டா இருந்தது அப்படினு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி ஓகே. பட்டி எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவா கிரியேட்டிவா பண்ணிருக்கீங்க, வெரி குட். அதுக்கு என்ன ஸ்லீவ் கிளாத் பத்தல? அதுதான் சொன்னல்ல. ஆமா ஆமா ஆமா. நான் ஆக்சுவலா நைட்டி பண்ணிருந்தேன். சரி, அதுல வந்து என்னோட ஸ்லீவ்ஸ் என் புண்ணு எங்க எடுத்து போட்டா விளையாட போகுது. ஓகே 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 ஓகே. நான் என்ன பண்ணா அது பிளாக் ஃப்ளவர் இருந்தது மேம், அந்த ஸ்லீவ்ஸ் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அப்போ இது மாதிரி ஐடியா பண்ணி ஸ்டிச் பண்ணிருந்தேன். ஓகே, எனக்கு அது ஞாபகம் வந்த உடனே இதை வந்து அப்படியே மேட்ச். ஸோ இப்போ என்ன டெய்லரிங்கும் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மாதிரி தான், ஒரிஜினாலிட்டியை கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளே வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். ஒரு டெக்கரேஷன்லாம் வந்து இப்போ வந்து இப்போ ஒரு குக்கிங் பண்ணும்போது நம்ம டெக்கரேஷன்லாம் கற்றுக்குறோமா? என்ன மெயினாக குக்கிங் தான் கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணுறது, கேஷ்யூ போடுறது, அது மேலே கார்னிஷ் பண்ணுறது, லீஃப் தூவுறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கு தனியாக செஃப்புக்கு படிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து நம்மளே தானே க்ரியேட்டிவாக தானே பண்ணுறோம். ஸோ அவங்க பார்க்குறவங்க கண்ணுக்கு நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஸோ இது மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஒர்க்கிங் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ ஓவரால் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அவங்க ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகே,
உங்க ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆன்லைன்ல ஒரு ப்ளவுஸ் கத்துக்கிட்டு ரியலி ரொம்ப ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடு மேம். அதாவது பிக்னஸ் கிளாஸ்ல நான் கத்துந்தது என்னால அங்க பர்ஃபெக்டா அவங்களுக்கு நேர்ல பண்ணி காமிக்கவே என்னால பர்ஃபெக்டா முடியல. அதனால என்ன 50% ஷேர் வந்து உங்களுக்கும் போவோம். சரியா, நான் சொல்றத சரியா கவனிக்காம பண்ணீங்கனாலும் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சிங்கிள் சிங்கிளா எடுக்கிறேன், உங்களுக்கே தெரியுதானே. வேற நீங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பண்ணாக்கா எல்லா ரெக்கார்டட் கிளாஸ் வந்து போட்டு விட்டுறாங்க, சிங்கிள் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. சொன்னாலுமே சிங்கிள் பர்சனா நானு மேம் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப கிஃப்டட், அது அது மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் ஒன்னா வச்சுட்டு ஒரு கிளாஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு பரவாயில்ல. வெளியாளுக்கு தெரியக்கூடாதுன்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து அப்படியே தெரியாமயே பொட்டிக்கு ஓபன் பண்ணவங்களா இருக்கிறாங்க. ரியலா வந்து நம்ம இருக்கிறத சொல்லணும். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எதனாலனா அவங்க மிஸ்டேக் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்களாவே ஓனா கத்துக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் ஃபீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். சில பேர் 10 பேர்ல 2 பேர் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி, சில பேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் சந்தோஷமா அவங்க சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அதனால எனக்கு காசு கிடைக்க போதில்ல, எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே அவங்க நல்லா இருக்காங்களா, நம்மளால நல்லா கற்றுக்கிட்டாங்க நல்லா இருக்காங்கன்னு தான் நினைப்பேன் ஒழிய யாரும் வந்து பொறாமையாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களா என்னென்னக்கா, அவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டு அவங்க பொட்டிக் தரத்தவா தெரியக்கூடாது, அவங்க பிறந்ததுலேருந்தே தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. ஸோ இல்லை நான் இருக்கிறது என்னோட ஃபேக்ட்ரி என்ன நமக்கு நடக்குதோ அதை நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன். 2 மந்த்ஸ் பிக்னஸ் கிளாஸில் பண்ணது எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளவுஸ் அவங்க இங்கே எதிரிலே இருக்கிறாங்க, நான் இங்கே உட்காந்து ஸ்டிச் பண்றேன், என்னால பர்ஃபெக்டா பண்ணி காமிக்க முடியல. ஆனா நான் உங்ககிட்ட பார்த்த விஷயம் நீங்க எனக்கு ஆன்லைன்ல அனுப்புனது வீடியோவா நான் ஸ்டோர் பண்ணிட்டு அதை நான் 1 முறைக்கு 10 முறை பார்க்கும் பொழுது என்னோட மைண்ட்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னால ஒரு 4-3 பேஜஸ் எழுத முடியுதுன்னா நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் மொத்தம் நான் டிப்ஸா எழுதியிருக்கேன். நிறைய பேர் ஸ்டெப் அவுட் ஏன் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா பயம், நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து ஏமாந்துருவோமோன்னு பயம், நிறைய ஏமாத்துற இடமும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா முன்ன நான் வந்து அந்த வீடியோஸ் யூடியூப் பார்த்தே நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒரு பிளவுஸே வந்து எனக்கு 2-3 hours ஆகும். ஆனா இப்ப வந்து ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வித்தின் 1 hourல நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சேன். நமக்கு மெத்தடு நுணுக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கரெக்டா தச்சிடலாம், தெரியாமயே நீங்களே யோசிச்சு யோசிச்சு தைக்கும் போது பர்ஃபெக்ஷன் கூட வருமா வருமாமே நம்ம பயந்து தப்போம் கரெக்டா. சோ அதனால ரொம்ப கஷ்டம். ஐடியாஸ் எல்லாம் சொல்றீங்கல்ல மேம், அந்த டிப்ஸ் அந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுது. கரெக்ட் கரெக்ட். சோ அதை நான் ஸ்டிச் பண்ணும் பொழுது எனக்கு நல்லா வந்தது மேம், எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. ஓகே, ரியலி சாட்டிஸ்ஃபைட் மேம். ஐ அம் வெரி வெரி
டிஃபரெண்டா இருந்தாலும் அளவு பிளவுஸா இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் தானே மேம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் எழுதிக்கணும். ஆமா, இது வந்து பாடி மெஷர்மெண்ட் கஸ்டமர்கிட்டயும் நம்ம இந்த மொத்த சைஸ் கரெக்ட் நம்ம எடுக்கணும். ஆமா, இந்த மொத்த சைஸ் தான் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் என்னோட ஷாப்ல என்ன எடுக்கிறோன்னு ஜென்யூனா அதே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட நோட் ரிஜிஸ்டர் நோட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட நான் இத்தனை மெஷர்மெண்ட் தான் எடுத்துப்பேன். இதே கால்குலேஷன் மாத்திரம் இருக்காது, ஏன்னா எனக்கு வந்து டெய்லர்ஸ் ஸ்டிச் பண்றாங்க, எனக்கு தேவையானதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், டெய்லர்ஸ் கிட்ட அமுச்சு விட்டுருவேன். சரியா, எல்லாமே உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணனா எனக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. என்னோட ஆம்பிஷனே வந்து கிளாஸ் எடுக்கிறது தான், அதனால நான் கிளாஸ் தான் எடுப்பேன். ஸ்டிச்சிங் வந்து நான் எப்போ ஃப்ரீயா ஃபீல் பண்ணணும் அப்போ ஃபீல் பண்ண அப்போ ஸ்டிச் பண்ணேன். ஓகேவா? இப்போ பாடி மெஷர்மெண்ட் நம்ம என்னென்ன இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கிறோம், ஷோல்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கஸ்டமரோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க, 16. ஓகே, இப்போ அவங்களோட பேக் நெக் டீப் வந்து மீடியமாக இருக்கிறதால ஒரு 8.5 இருக்கிறதால ஒரு 5 வந்து நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே டீப் கரெக்டான டீப்பு தான், ஒரு 9 வரைக்கும் டீப் வந்து கரெக்டான டீப்பு தான். ஸோ 9 வரைக்கும் வந்து ஒரு பெரிய கம்மி டீப் இல்லை. இதே வந்து உங்களுக்கு மேலே இன்னும் 7-6 டீப், அதாவது பேக் நெக் டீப் வந்து 6-7 எல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப மேலே தூக்கி போடுவாங்கல்ல, அப்போ போடும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த 11 இருக்கு பாருங்கள், அது வந்து 12 கூட ஆகலாம். இன்னும் பெருசு பண்ணிக்கலாம் 12, 13, 14 பெருசாகும். ஏன்னா ஷோல்டர் வந்து அப்போ தான் கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இப்போ -5 கரெக்டு. இன்னும் ரொம்ப டீப்பாக போடுறவங்களுக்கு சம்டைம்ஸ் -4 கூட பண்ணலாம், அப்போ வந்து 10.5 தான் வரும். என்னோட பிரச்சனை என்னன்னா, இப்போ ஷோல்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கே 14 or 18 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாருடைய பாடி மெஷர்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே அதில் -5 பண்ணுங்களா? ஆமாம், -5 வந்து காமனு, -5 வந்து காமனு. அதாவது அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு 10, 11, 12 அது வந்து அது 3 மெஷர்மெண்ட் தான் வரும் ஃபுல் ஷோல்டரில். அதே நீங்கள் ஃபுல் ஷோல்டர் எடுக்கும்போது, அதாவது உங்களுக்கு க்ளோஸ் நெக் ஏதாவது போடும்போது நீங்கள் ஃபுல் ஷோல்டர் அப்படியே 16 அப்படியே எடுத்துப்பீங்க, காலர் நெக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா. இதுக்கு வந்து நம்ம டீப்பு வைக்க வைக்க வந்து நமக்கு வந்து காலர் வந்து கம்மியாகும், சி மீன் ஷோல்டர் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ கம்மியாகும், ஆமாம், ஷோல்டர் வந்து கம்மியாகும். 11, 12, 13 இது அதுக்கு மேலே வந்து நீங்கள் போக வேண்டாம். ஓகேவா? 10 கூட சில பேருக்கு வரும், 10 divided by 2 அதில் 5 கூட சில பேருக்கு இன்னும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஐடியாஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் இந்த நம்ம பாடி மெஷர்மெண்ட் பிரகாரம் எப்படி பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களுக்கு
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ரிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் புதுசு புதுசாக வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்னோடய பொட்டிக்கில் என்னென்ன நடக்குதுன்றதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா வந்து பேட்டர்ன் மேக்கிங் டீட்டெயில்ஸ் போடுறேன், நார்மல் டெய்லரிங் டீட்டெயில்ஸ் போடுறேன். ஸோ அதை வந்து சம்டைம்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியலன்றதால, பிகாஸ் ரொம்ப வந்து நமக்கு ஒர்க் இருக்கிறதால கன்சிஸ்டன்சி சம்டைம்ஸ் கம்மியாகுதே ஒழியாக, மற்றபடி வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விஷயம் வந்து நான் அப்லோட் பண்ணோன்ட்டு என்னோடய ஐடியாஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங், ஸ்டே டியூ. ஓகே, பாய், சி யூ.